ஹாய் வேவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நடிகை குஷ்பு பற்றி. உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண வந்திருக்கேன். வாங்க போகலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சினிமா கதை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களது சுவாரஸ்யமான சினிமா தகவல்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். 1970 செப்டம்பர் 29 மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் தாய் நஜ்மான் கானுக்கு 4வது மகளாக பிறந்தார். இவர் ஒருபோதும் தன் தந்தையின் பெயரை வெளி உலகிற்கு சொன்னதும் இல்லை, சொல்ல விரும்புவதும் இல்லை. வறுமையின் காரணமாக தனது 10 த பானிங் ட்ரெயின் என்ற ஹிந்தி படத்தில் நடிச்சிருக்காங்க. இவங்க 1980 வரைக்கும் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க. மட்டுமே முக்கியம் என நினைத்த இவங்களுடைய அப்பா குஷ்புவின் அம்மாவையும் 3 அடித்து துன்புறுத்துவன வாடிக்கையாய் கொண்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் இவருடைய அப்பா வெளியே போய் சம்பாதிச்சிடுவார் என குஷ்புவை வீட்டை விட்டு வெளியேற்றினார். குஷ்பு அழுதுகிட்டே இனிமேல் ஒருபோதும் இங்கு வரமாட்டேன் என்று அங்கிருந்து வெளியேறினார். தனது 19வது வருஷம் 16 என்ற தமிழ் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். குஷ்பு புகழின் உச்சத்தில் இருந்தபோது திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் வழியில் குண்டூர் பர்மா காலனியைச் சேர்ந்த இவரின் தீவிர ரசிகர்கள் சிலர் இவருக்கு கோயில் கட்ட முயற்சி செய்து அதன் பிறகு 2005 இடிக்கப்பட்டது. மாமன் என்கிற படப்பிடிப்பின் போது தமிழ் ரசிகர்களை பற்றி தெரியாத குஷ்பு அங்குள்ள தியேட்டருக்கு பம்பா என்கிற திரைப்படத்திற்கு சென்றுள்ளார். குஷ்புக்கு வந்திருந்த ரசிகர்கள் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்படுத்தினாங்க. அப்போது ஒரு ஹீரோவை போல வந்து சுந்தர்சி அங்கிருந்து குஷ்புவை மீட்டு குஷ்புவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு தன் காருக்கு ஓடி வந்தபோது தான் இயக்குனர் சுந்தர்சியின் மீது காதல் வந்ததாம். இயக்குனர் சுந்தர்சியின் 5 காலம் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு அவந்திகா ஆனந்திதா என்ற 2 மகள்களும் உள்ளனர். இவங்களுக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம், ஹிந்தி, உருது, மராட்டி, குஜராத்தி, பஞ்சாபி என 9 மொழிகளிலும் பேசவும் எழுதவும் தெரியும் என ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மைதான். ஆஸ்திரேலியாவில் உள்ள ரிச்மண்ட் ஃபுட்பால் கிளப்பின் பிரபலமான கால்பந்த குழுவிற்கே நடிகை குஷ்புவும் உலகின் முதல்நிலை ஓட்டப்பந்தய வீரரான உசே போல்டும் கௌரவ உறுப்பினர்கள் என்பது ஒரு விசித்திரமான ஒரு உண்மை. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து தமிழர்களின் மனதில் இடம் பிடித்தார். 2006 ஜனவரி மாதம் ஆங்கில பத்திரிகையான மேக்சிம் என்கிற ஒரு இதழ் நடிகை குஷ்புவின் படத்தை மார்பிங் செய்து அந்த இதழின் முதல் பக்கத்தில் வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து வழக்கு தொடர்ந்து அதில் சிறு வெற்றியும் பெற்றார். 2019 பெங்களூரில் நடந்த தேர்தலின் பிரச்சாரத்தின் போது தொண்டர் ஒருவர் குஷ்புவை தவறாக தொட முயற்சித்த போது பலார் என்ற கன்னத்தில் அறிந்து அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்ததோடு இல்லாமல் சமூக வலைதளங்களில் இவங்களுக்கு துணிச்சலும் பாராட்டுகளும் கிடைத்து வருகின்றன. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என பல மொழிகளிலும் சுமார் 200 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். தொலைக்காட்சி தொடர்கள், ரியாலிட்டி ஷோக்கள், கேம் ஷோக்கள் என அனைத்திலும் முக்கிய பங்காற்றி வருகிறார். சிறந்த நடிகைக்கான தமிழக அரசின் விருதையும் கேரள அரசின் விருதையும் வென்றுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.